பீஸ்லாம் தரமா வந்திருக்கும். எந்த கடையில இந்த மாதிரி பாத்துர்க்க முடியும்? அந்த மாதிரி இருக்கும். கம்மியா தான் ஸ்டார்ட் பண்ணோம். 3 கிலோ 4 கிலோ இருந்த அப்படியே ஒரு 6 மாசமா வந்து நல்லபடியா வந்து 25 கிலோ வரைக்கும் டெய்லி போயிட்டு இருக்கு. 70 ரூபீஸ் குவாட்டர், ஆஃப் வந்து 100 ரூபாய். தவா கறி 30 ரூபாய் கூட தருவாங்க. காசேல வந்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? வேற சுவை, வேற சுவை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். மட்டன் கூட உள்ள டேஸ்ட் வர. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. பீஸ் பாருங்க. பீஸ்க்காக தான் ஆக்சுவலி நிறைய பேர் வராங்க. ஏன்னா எல்லா பீஸுமே சாஃப்டா இருக்கு. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நான் இந்த வீடியோ பண்ணிட்டு சொல்லி கேட்டீங்க, டிநகர்ல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். டிநகர்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரியாணி வீடியோ நம்ம பண்றோம். நிறைய நைட்டு கடை எல்லாம் நான் டிநகர்ல பண்றேன். பட் பிரியாணின்றது ஆஃப்டர் லாங் டைம் நம்ம பண்றோம் முதல் விஷயம். அண்ட் எங்க ஏரியா இருக்கனால ஒரு நல்ல பிரியாணி கடை தேடும் போது ரொம்ப நாள் ஆச்சு. பீஃப் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கமெண்ட்ல பீஃப் பிரியாணி திட்டவரம் வந்து திட்டுங்க. ஒரு பக்கம் யாராவது நம்ம பசங்க யாராவது சப்போர்ட்டும் பண்ணுங்கப்பா. ரொம்ப நாள் கழிச்சு சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவும் போட்டுருக்க மக்களே. அண்ட் வந்திருக்க ஷாப் பேர் வந்து சொல்லிடுறேன், பிரியாணி கலாட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைசைக்கிள் பிரியாணி கடை. ஒரு ட்ரைசைக்கிள் சின்ன கடை ஆப்ரேட் ஆகிறாங்க. பட் ஆனா எடுத்துட்டு சட்டியும் அவங்க செய்யற வேலையும் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசு. ஆனா ரேட் ரொம்ப சிறுசு. எவ்வளவு ரேட்டுன்னா 70 ரூபாய்க்கு அவங்க பிரியாணி பண்றாங்க. 70 ரூபீஸ்க்கு பிரியாணி நல்லா பார்க்க அப்படியே சைனிங்கா இருக்கும். அந்த காலிஸ் போட்ட மார்பிள்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நல்லா சைனிங்கா சூப்பரா இருக்கும். அண்ட் பிரியாணி தவா கறி கொடுக்குறாங்க. 70 ரூபாய்க்கு பிரியாணி, 40 ரூபாய்க்கு தவா கறி தான் ரேட்டு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடை தான் வந்திருக்கும். அண்ட் பாய் அங்க பாருங்க, நடுவில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் பார்க்க வந்திருக்கேன். நேரா பாய்கிட்ட போய் பேசி அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கணும்னா அங்கே ரேட்டரை போட சொல்றேன். பார்த்து அதே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இப்போ நேரம் உள்ள போய் நம்ம சாப்பிட்டு சொல்லலாம் சரிங்களா? ஸோ வாங்க வீடியோ போலாம். பேர் அப்துல் பாசித்து. கடை வந்து பிரியாணி கலாட்டா. பிரியாணி பீஃப் வாலா தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். இப்போ வந்து பீஃப் வாலாஸ் பிரியாணி கலாட்டான்னு வச்சிருக்கேன். நான் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சப்ளையர் ரெஸ்டாரண்ட்டில் தான் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிட்டு. சாப்பாடு பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் நல்லா சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது இங்கே வந்தப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் வந்து பிரியாணி கடை தான் எனக்கு கிடச்சிது. அதனால் அந்த ஃபீல்டில் நான் இது பண்ணி அதிலேயே இறங்கிட்டேன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப சொதப்பி சொதப்பி தான் இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பிரியாணியில் இறங்கினது 2008 தான் நான் சொந்தமாக கடை வச்சேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் டேரெக்டாக கடை வச்சேன். அது முன்னாடி தான் ஒர்க் பண்ணிட்டு வெளிநாட்டில். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்தது. ஆமாம், அதுலேருந்து பிரியாணி 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 மட்டும்தான். டெய்லி நானும் பிரியாணி சாப்பிட்டுருவேன். அப்படியா? இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கே கிடைக்கல, முடிஞ்சது. அதனால் வந்து வெளியே போய் ஏதாவது மீல் சாப்பிட்டு. ஸோ வண்டி கடையில் அப்படின்னும் போது சின்னோண்டு சட்டியில் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய சட்டியில் பண்ணுறதுக்கான எப்படி இது வளர்ந்தது? அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன கடைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். 3 கிலோ 4 கிலோ இருந்து அப்படியே கொஞ்சம் 10 கிலோ 11 கிலோ 12 13 கிலோ ஓடிட்டு இருந்துச்சு நார்மலாக. இப்போ திடீர்னு போன செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 6 மாதமாக வந்து நல்லபடியாக வந்து 25 கிலோ வரைக்கும் டெய்லி போயிட்டு இருக்கு. இப்போ 25 கிலோ சேர்க்கும். மண்டே அன்னைக்கு 35 போடுவோம். அது ரெண்டு டபராக போட்டுவோம். இதில் எப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ட்ரைசைக்கிள் எப்படி உங்களால் முடியும்? அதை எப்படி பண்ண முடியும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒர்க்கர் எனக்கு, அவங்க தான் மெயின். ஒரே ஒரு பையன் தான். அவன் 2014 என் கூட இருக்கான். கடவுள் ஆமாம் அப்படியே என்கிட்ட அவன் தான் இன்றைக்கும் என் கூட இருக்கான். அவன் அவங்களுடைய சப்போர்ட் தான் வந்து நம்ம இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம். அவங்க சப்போர்ட் தான். வேறு என்னுடைய இதுனால் நான் சமைக்கிறது தான். ஆனால் பட் அவங்க தான் என் கூட இருந்து அது வளர்த்தது அவங்க தான். நம்ம கடையில் ஒரு பிரியாணி எவ்வளோ ரேட்டு? 70 ருபீஸு குவாட்டர், ஆஃப் வந்து 100 ரூபா. சைடிஷ் வந்து தவா கறி இருக்குது. 40 ரூபான்னு முதல் 30 ரூபா கொடுத்துருந்தேன். இப்போ 40 ரூபா பார்சல்னா 50 ரூபா. இந்த மாதிரி 50, 70, 80, 100. அது எவ்வளோ பேர் ரவுண்டாக 100 ரூபாய் கேட்பாங்க. அந்த மாதிரி நான் ரவுண்டாக 70 ரூபா பிரியாணி வச்சு 30 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்போம். 70 ரூபாய்க்கு பிரியாணி வேணால் என்னெல்லாம் வரும்போது? கைப்பச்சடி வைப்போம். அந்த சேர்வா ஒன்று இருக்கும், சேர்வா கொடுப்போம். அது கூட கறியோட பிரியாணி. கறியோட பிரியாணி வேணும் 100 ரூபா. முட்டையோட வாங்கினா எவ்வளோது? முட்டை வந்து ஹாஃபில் ஆர்டர் முட்டை வந்துடும். ஹோட்டலில் ஹோட்டலில் வேணால் வாங்கிக்கலாம். 80 ரூபீஸ் வரும் ஹோட்டல் பிரியாணி. வந்து எக் வராதாண்ணா? எக் வராது. சில பேர் வேணுங்கிறவங்களுக்கு வச்சு விட்டு வேணா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்து நீ வாங்க. அண்ட் நம்ம ஷாப் இருக்க லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கும்? கரெக்டாக இது வந்துட்டு தண்டமணி தெரு, கேவிபி பேங்க். அதுக்கு கீழே தான், பக்கத்துலேயே வந்து முத்தூட் இருக்கு. இந்த கேவிபினா இதான் இல்லையா? இல்லை, டிநகர் கேவிபி இல்லை, தண்டமணி ஸ்ட்ரீட் கேவிபி. தண்டமணி ஸ்ட்ரீட் கேவிபின்னு போட்டால் வந்துடும். எதாவது பிரீத்தி ஷோரூம் இருக்கு, அதான் லேண்ட்மார்க். இன்னும் ஈஸியாக பாத்திமா ஜுவல்லரிக்கு அப்படியே பேக் சைட். பேக் சைட் எல்லா ஷாப்லையும் ஃபுட் வேஸ்ட் பற்றி கேட்பேன். ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்ற அவேர்னஸ் காட்டு. உணவு தொழிலில் இருக்கீங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணுற மக்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுங்கள்? ஃபுட்டுன்றது நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை ஒன்று. அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி நம்ம சாப்பிடணும். தேங்க்யூ தரையா. இந்த சைடு போகாமல் வரமெல்லாம் பார்த்துருங்க சார். எப்படி இருக்குது? நல்ல டேஸ்ட்டாக தான் சார். கொடுக்குற காசுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எதனாவது வாட்டினாரு? 4-5 தடவை சாப்பிட்டேன். நிறைய வாட்டி சாப்பிடுவேன். நிறைய வாட்டி சாப்பிட்டேன். கறி பீஸ்லாம் அப்படி சாப்பிட்டா இருக்கு? சாப்பிட்டா இருக்கு. 8 மாசமா வந்துட்டு போறேன். எப்படி இருக்கு? வேற சுவை, வேற சுவை. அண்ட் யூ ட்ரை வித் கறி ஐ கெஸ்? ஆ, தவா கறி சொல்லவே தேவையில்லை. இதுதான் டெய்லி இது இதாக வாங்குறேன். இதே இதான். அண்ட் காஸ்டிங்கும் அஃபோர்டபுளாக இருக்கு. ஆசம்30 ரூபாய் கூட தருவாங்க. 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய் எல்லாத்துக்கும் தவா கறி கிடைக்கும். 30 ரூபாய் ஸ்டார்டிங், 30 ரூபாய்
ஒரிஜினல் மட்டன் மாதிரியே அந்த டேஸ்ட் கிடைக்கும் அந்த டேஸ்ட் மட்டன் கூட இவ்வளவு டேஸ்ட் வரும் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியும் உண்மையிலே ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடத்துற நிறைய பணக்காரங்க ஸோ மக்கள் இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போஷன் வந்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரியாணி 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க முதல் விஷயம். இதுவே நீங்கள் ஹாஃபாக வாங்கினீங்கன்னா அது வந்து 100 ரூபீஸ்க்கு வித்து முட்டையோட கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் வந்து எனக்கு ஒரு முட்டை வேணால் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அதுவும் இருக்குது. அண்ட் தவாக்கறி பார்த்துங்க மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க தவாக்கறி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபீஸ்க்கான போர்ஷன். இது வந்து நீங்கள் 70க்கு வாங்கினா எனக்கு தெரிஞ்சு எனஃபாக தான் இருக்கும். இல்லை நான் நல்லா சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் இது போகலாம். அண்ட் நிறைய பேர் சாப்பிடும்போது ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும், ரொம்ப தகட்டாகவும் நல்ல பிரியாணியாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீட்பேக் நான் ரிவ்யூ கேட்டப்போ இருக்கும். நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல குஸ்கா, குஸ்காவை லைட்டாக அப்படி இப்படி இப்படின்னு போட்டு பரட்டி இவனை ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நல்லாயிருக்கும் குஸ்கா, சைனி ஃபெலோவாக இருக்காங்களா, சூப்பராக இருக்கான். ட்ரை பண்ணுவோம். நாட் ஹெவி மசாலா பட் லிட்டில் பிட் ஆயிலி, நல்லாயிருக்கு. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட்டிவாக இல்லை, ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒரு மீடியமான ஒரு மசாலா ஃபீலில் இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. சுட சுட பிரியாணி சாப்பிட்றதுக்கு சரியான ஃபீல் கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த கறி பீஸ் பாருங்கள், குக்கிங் கன்சிஸ்டன்சி பீஸ்க்காக தான் ஆக்சுவலி நிறைய பேர் வராங்க போல. ஏன்னா எல்லா பீஸுமே சாஃப்டாக இருக்குது. நான் ரீல்ஸ்க்கு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன், ரீல்ஸ் வீடியோ பண்ணுறதுக்காக அதை நல்லா சொல்கிறேன். அப்படி மக்களே, கறி நல்ல தரமாக இருக்கு, பீஸ் ஒன்று ஒன்றுமே சூப்பராக இருக்குது. பாரு மசாலா ஹெவியாக போட்டு இருந்தா அந்த ரெட் மீட்டு டிஷ்ஷாக பார்க்க அழகாக இருக்குல்ல. இதாக தான் எங்கள் கறிக்கு ஃபேன்ஸ். இவன் கம்பேர்ட் டு ஒரு 150 ரூபா பிரியாணி அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் 100 ரூபீஸ் இட்ஸ் அ குட் அண்ட் சூப்பர் பிரியாணி. மக்களே கொஞ்சமாக போயிட்டு ரைத்தாவும் கொஞ்சம் சால்னா ஊற்றிடுவேன், நான் அது வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ மக்களே உங்களுக்காக காமிக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பிரியாணியில் சால்னா எனக்கு பர்சனலாக நான் சாட மாட்டேன். ஸோ நீங்கள் சாப்பிட்றவங்க இருப்பீங்க, ஸோ உங்களோட டேஸ்ட்டை நான் காமிக்கணும்ல எப்படி இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ சால்னாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டேன். அழகாக பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிலியா வாட்டரியா அந்த மாதிரி தான் கேட்கணும். இது நல்லா சால்னா சூப்பராக இருக்கும். சால்னா ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப மாறிடுமோன்னு நினச்சேன், பட் இட் நாட் அந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ஒரு கரிசாலின மாதிரி சிம்பிளாக இருக்குது. பட் அதிகம் ஊதியாகவும் கம்மியாக ஊற்றிங்கன்னா டேஸ்ட் அதே டேஸ்ட் உங்களுக்கு ரீட்டைன் ஆகியும் கிடைக்கும், கொஞ்சம் வாட்டரியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா மாற்றினீங்கன்னா மேபி மாறலாம் ரைத்தா கூட. சரி வாங்க அடுத்து முட்டை. முட்டையை உடச்சிங்க வச்சு, ரைத்தா வள்ளி மேலே வச்சு, ரைஸ் வள்ளி அதுக்கு மேலே வச்சு இப்போ சாப்பிட்ணும், இப்போ நல்லாயிருக்கும். இப்படி தான் பிரியாணி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடுவேன். முட்டை ரைத்தா பண்ணுற மேஜிக் இருக்கு, மைண்ட் ப்ளோயிங், செம்மையாக இருக்கும். ஆ அடுத்து கறி, இதுதான் தவா கறி, செம்மையாக இருக்கா. நிறைய பேர் வந்து தவளை போட்டு இங்கே கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க தவளை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே ஒரு ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க, ஒரு தூக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதிலே போட்டு தான் கொடுத்துருக்காங்க இடம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாலும். பட் இதுக்கே சம வரவே இருக்குது, கல்லும் போட்டு ரோஸ் பண்ணி கொடுத்தாங்க, ஒன்றும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மட்டும் ட்ரை பண்ணுவாங்க. கறி நல்லா மசிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கறியும் ஒத்து மக்களே, டால் டுகெதர் இது 100 ரூபாய்க்கு ஒரு நல்ல பிரியாணி, அது மட்டும் 100% சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு சிம்பிளாக நல்லா பண்ணுறாங்க. அண்ட் அவரே சொல்லிட்டுப்பாரு, ஒரு 3 கிலோ ஆரம்பித்தோம், இப்போ ஒரு 25 kg கிட்ட நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இது காரணம் கொடுக்குற கன்சிஸ்டன்சி, கண்டினியூஸாக ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் குவாலிட்டி நிறைய விஷயம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் நடக்குது. நிறைய சின்ன கடைகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய தடவை நடுவில் வியாபாரம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா நம்ம அண்ணனோட பிரியாணி கடையில் பிரியாணி கலாட்டாவில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மாசில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களை இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிடுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், பிரியாணி வாஸ் குட். இட்ஸ் நாட் டூ ஸ்பைசி ஒன், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக எதிர்பார்க்காம ஒரு டீசெண்டான சட்டிலான நல்ல பிரியாணி, அதாவது குவாலிட்டியான பிரியாணி சாப்பிட்டோம்னா பெஸ்ட் ஆப்ஷன். வித் வெறும் 70 ரூபாயில் நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் பீஃப் பிரியாணி மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து ஒரு ஹோட்டல் திறக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காரு, மேபி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்போ சிக்கன் பிரியாணி கிடைக்க வாய்ப்பு உண்டு. பட் ஆல்டுகெதர் இந்த 100 ரூபாய்க்கோ இல்லை 70 ரூபாய்க்கோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒர்த்தானா, கண்டிப்பாக ஒர்த்தா, அது எந்த குறையுமே சொல்ல முடியாது. பட் டீசெண்டான பிரியாணிங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக
தவா கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணி அப்படியே ஒரு கடாய் மாதிரி வச்சு அப்படியே ஐ மீன் பாத்திரம் மாதிரி வச்சு அதுலேயே செல் பண்ணுறது நல்லா இருந்தது. அண்ட் பீசஸ் அதாவது நார்மலாக வந்து தவா கறியை விட பிரியாணி பீசஸ் பெரிய டேஸ்ட் தெரியாது, இங்கே பிரியாணி பீசஸ் உங்கள் தவா கறியே டாமினேட் பண்ணும், ஏன்னா அதோட ஜூசினஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்றது மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன வேலை அண்ட் எங்கே இருக்குன்றதுலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். ஒன்மோர் உங்கள் லேண்ட்மார்க் என்னென்னு கேட்டிங்கன்னா கரூர் வைசியா பேங்க் தண்டபாணி ஸ்ட்ரீட்டு டிநகர் பிரான்ச் இது. ஸோ இந்த பக்கம் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் இருக்குது, ஸ்டான்லி மியூசிக் இருக்குது, மெயினான இடம் தான் மக்களே. அண்ட் ப்ரீத்தி ஷோரூம் இருக்கா சார், ஸோ இதான் மெயின் லேண்ட்மார்க். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நாங்கள் சொல்ல முடியுங்களா சொல்லி லைக் பண்ணுங்கள், சார் செட் பண்ணுங்கள். விட்டு நான் பக்கடா பாய்ஸ் டாடா 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.